நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ இணையத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஈழ விடுதலை புலிகளுடைய நாணயம் அப்படின்னு சில நாணயங்களும், தமிழ் ஈழ விடுதலை புலிகளுடைய பணத்தாள்கள் அப்படின்னு சில பணத்தாள்களும் சுற்றிக்கிட்டு இருக்கு. சில பத்தாயிரங்கள் முதல் லட்ச ரூபாய்க்கு மேலே வரைக்கும் இதுக்கு விலை சொல்கிறாங்க. சில பேர் இதை வாங்கவும் வாங்குறாங்க. தமிழ் ஈழ விடுதலை புலிகள் உண்மையிலே நாணயங்களையும் பணத்தாள்களையும் வெளியிட்டாங்களா, அதை எந்த சூழ்நிலைகளில் எந்த ஆண்டுகளில் வெளியிட்டாங்க, அதுக்கு சந்தை விலை மதிப்பு என்ன, அதை வாங்கலாமா வேணாமா, அதை வாங்கினா விற்க முடியுமா முடியாதா, அதுக்கு விலை இருக்கா இல்லையா, எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். விடுதலை புலிகள் சொந்தமாக பள்ளிக்கூடங்கள் முதல் விமானப்படை வரைக்கும் வச்சுருந்தவங்க. இது மாதிரியே அவங்க சொந்தமாக ஒரு வங்கியை நடத்தினாங்க. உலக வரலாறில் ஒரு போராட்ட குழுவால் நடத்தப்பட்ட ஒரே வங்கி அப்படிங்கிற சிறப்பு அந்த வங்கி கொண்டு BOT, அதாவது பேங்க் ஆஃப் தமிழ் ஈழம் அல்லது தமிழ் ஈழ வைப்பகம் அப்படின்னு அந்த வங்கி அழைக்கப்பட்டது. 1994 ஆண்டில் யாழ்ப்பாணத்தில் தொடங்கப்பட்ட தமிழ் ஈழ வைப்பகம் அடுத்த ஆண்டே யாழ்ப்பாணம் இலங்கை இராணுவத்துக்கிட்ட இழக்கப்பட்டதால் 1995 ஆண்டில் கிளிநொச்சிக்கு இடமாற்றப்பட்டது. இது 2009 ஆண்டில் இறுதி போரில் விடுதலை புலிகள் வந்து மிகப்பெரிய சரிவை சந்திக்கிற வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருந்தது. தமிழ் ஈழ வைப்பகத்துக்கு 10க்கும் மேற்பட்ட கிளைகள் இருந்துச்சு. இவற்றில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றினாங்க. போர் மற்றும் சமாதான காலங்களில் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களோட நகை மற்றும் பணத்தை பத்திரப்படுத்தி வைக்கக்கூடிய பணியை தான் இந்த தமிழ் ஈழ வைப்பகம்ங்கிற வங்கி செஞ்சது. இந்த வங்கியோடைய பிரதான நோக்கம் விடுதலை புலிகளோட ஆதரவாளர்கள் மற்றும் விடுதலை புலிகளின் ஆட்சிக்குட்பட்ட பகுதியில் வசிக்கிற மக்களோட பணத்தை பாதுகாக்கிறது தான். அதே மாதிரி தேவையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கடன் தந்து வசூலிக்கிற வேலையும் இவங்க பார்த்தாங்க. விடுதலை புலிகளுடைய தமிழ் ஈழ வைப்பகம் வங்கிக்கும் அதோட கிளைகளுக்கும் பெருசாக எந்த பாதுகாப்பு ஏற்பாடும் செய்யப்படலை. ஏன்னா வங்கினா நிறையா பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணணும், ஆனால் அவங்க பண்ணலை. ஆனாலும் விடுதலை புலிகள் அமைப்பு மேலே இருந்த அச்சத்தின் காரணமாக ஒரு முறை கூட இந்த வங்கியின் எந்த ஒரு கிளையிலையும் கொள்ளை சம்பவமோ மோசடியோ நடைபெறல அப்படிங்கிறது இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது. இப்போ மிக முக்கியமான கேள்வி என்னென்னா, இந்த தமிழ் ஈழ வைப்பகத்துடைய பெயரில் நாணயங்களோ பணத்தாள்களோ வெளியிடப்பட்டதா அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்றைக்கி இந்த தமிழ் ஈழ வைப்பகத்துலேருந்து வெளியான பணத்தாள்கள் அப்படின்ற பெயரில் தான் நிறைய பணத்தாள்கள் வந்து இணையத்தில் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஒன்று ஒன்றா பார்ப்போம். இலங்கையில் விடுதலை புலிகள் வெளியிட்ட பணத்தாள்களும் சிங்கள அரசின் பணத்தாள்களும் ஒன்றோட ஒன்று கலந்து புழங்குறதாகவும், சிங்கள அரசோட பணத்தாளில் இருக்கிற வாட்டர் மார்க்குன்ற நீர் குறியீட்டில் சிங்கம் கையில் வாளோடு இருக்கிறப்போ, விடுதலை புலிகள் வெளியிட்ட பணத்தாள்களில் சிங்கம் வாள் இல்லாமல் காலை மட்டும் தூக்கின நிலமையில் இருக்கும் அப்படின்னும் ஒரு செய்தி வந்து பணத்தாள் சேகரிப்பாளர்கள் மத்தியில் ரொம்ப ஆண்டுகளாக சுற்றிக்கிட்டு இருந்தது. அதனால் சிங்கத்தோட கையில் வாள் இல்லாமல் இருக்கிற வாட்டர் மார்க் கூடிய பணத்தாள்கள் வந்து ரொம்ப அதிக விலைக்கும் விற்கப்பட்டது. ஆனால் இது உண்மையானதா அப்படின்னு நம்ம பார்க்க போனால், லக்திவா அப்படிங்கிற ஒரு இணையதளம், இந்த இணையதளம் வந்து இலங்கையுடைய நாணயங்கள் மற்றும் பணத்தாள்களை பற்றி ஆய்வு செஞ்சு அதில் புகைப்படங்களோடு வெளியிற ஒரு இணையதளம். அந்த இணையதளம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கையில் வாள் இல்லாத சிங்கத்தினுடைய நீர்க்குறியீடும் ஒரு காலத்தில் இலங்கை அரசனுடைய அதிகாரபூர்வ நீர்க்குறியீடாக தான் இருந்திருக்கு. அதாவது 1941 ஆண்டு முதல் 1985 ஆண்டு வரை இருக்கிற இலங்கை அரசினுடைய பணத்தாள்களில் இந்த சிங்க முத்திரையை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கையில் வாள் இல்லாமல் தான் இருந்திருக்கு. 1984 ஆண்டில் தான் முதன் முறையாக சிங்கத்து கையில் வந்து வாள் இருக்கிற மாதிரியான குறியீடு மாற்றப்பட்டதுன்னு தெரிய வருது. அதனால் வந்து வாள் இல்லாத சிங்க குறியீடு நீர்முத்திரையா, அதாவது வாட்டர் மார்க்காக இருக்கிற பணத்தாள்கள் வந்து விடுதலை புலிகள் வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது தவறு. அதுவும் இலங்கை அரசால் வெளியிடப்பட்ட பணத்தாள்களில் இருக்கக்கூடியது தான். அதனால் அதற்கு தனிப்பட்ட முறையில் வேறு எந்த விலை மதிப்பும் இல்லை. அதற்கும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இன்னொரு பக்கம் தமிழீழம் பேங்க் ₹10 ரப்பர் ஸ்டாம்ப் அடிக்கப்பட்ட 10 ரூபாய் மற்றும் 50 ரூபாய் பணத்தாள்களை இது விடுதலை புலிகளோட பணத்தாள்கள் அப்படின்னு சொல்லி இணையத்தில் நல்ல விலைக்கு விற்கிறாங்க. இதில் இருக்க ₹10 அப்படிங்கிற வார்த்தையில் கான்றது தமிழ் என்னான்னா ஒன்றை குறிக்குது, ஒன்றுன்றது க அப்படின்னு எழுதுகிற வழக்கம் இருந்தது. இது உண்மையான நோட்டா? இந்த ரப்பர் ஸ்டாம்பை விடுதலை புலிகள் அடித்தாங்களா அப்படின்னு நம்ம பார்க்க போனால், விடுதலை புலிகள் இப்படி பணத்தாள்களை ஸ்டாம்ப் அடித்தாங்க அப்படின்றதுக்கு எந்த ஒரு வரலாற்று குறிப்பும் நமக்கு கிடைக்கல. அதோட ஒன்றுன்ற எண்ணை தமிழ் முறையில் க அப்படின்னு எழுதின விடுதலை புலிகள் பேங்க் ₹10 அப்படின்னு ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்களா?
அப்புறம் ஒரு ரூபாய் அப்படின்னா க ருப்பின்னு ஒருமையில் வராமல் க ருப்பீஸ் அப்படின்னு பன்மையில் வருமா? அந்தளவுக்கு விடுதலை புலிகளுக்கு ஆங்கிலம் தெரியலையா? எல்லாத்துக்கும் மேலே ஒரு ரூபாய் அப்படின்னு குறிக்கப்பட்ட ஒரு ஸ்டாம்பை போய் அவங்க எதுக்காக 10 ரூபாய் நோட்லையும் 50 ரூபாய் நோட்லையும் அடிக்கணும் அப்படின்னு பல கேள்விகள் நமக்கு வருது. விடுதலை புலிகளுக்கு தமிழ் ஆர்வம் இருந்த அதே அளவுக்கு தமிழ் அறிவும் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. இதனால தான் அவங்க தங்களுடைய வங்கிக்கு தமிழ் ஈழ வைப்பகம் அப்படின்னு சுத்தமான தமிழில் பெயர் வச்சாங்க. தமிழ் ஈழ வைப்பகன்ற பெயர் தான் அங்கே பெயர் பலகையில் இருந்தது. காசோலை புத்தகங்கள்லையும் அச்சிடப்பட்டது. தமிழ் ஈழம் பேங்க்ன்றது விடுதலை புலிகள் வச்ச பெயரும் கிடையாது, விடுதலை புலிகள் பயன்படுத்தின பெயரும் கிடையாது. அதனால் இந்த பெயரை ஸ்டாம்பாக குத்தப்பட்ட பணத்தாள்கள் விடுதலை புலிகளுடைய பணத்தாள்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். முன்னாடி சொன்ன அதே லக்திவா இணையதள பக்கம் இலங்கையிலிருந்து சாதாரண 10 ரூபாய் மற்றும் 50 ரூபாய் நோட்டுகளை இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய சில நபர்கள் இபே மூலமாக வாங்கி அப்புறம் இதே ரூபாய் நோட்டுகளில் ரப்பர் ஸ்டாம்ப் அடித்து அதே இபேலேயே திரும்பி அதிக விலைக்கு விற்கிறத பற்றின விவரங்களை புகைப்பட ஆதாரங்களோடு வெளியிட்டிருந்தாங்க. அதனால் வந்து இந்த ரப்பர் ஸ்டாம்புன்றது தனிநபர்கள் சிலர் உருவாக்கின ரப்பர் ஸ்டாம்ப். அதனால் இந்த பணத்தார்கள் போலியானவை அப்படின்னா நம்ம கருதுகிறோம். ஒருவேளை நான் சொல்கிற தகவல் தவறாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு, அதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் ஏதாவது இருந்ததுன்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா ரொம்ப ஆண்டுகளை ஆய்வு செஞ்சு தான் நான் அந்த முடிவுக்கு வந்திருக்கேன். உங்ககிட்டருந்து வேறு ஏதாவது கூடுதல் ஆதாரங்கள் எனக்கு கிடச்சிச்சின்னா எனக்கு கூட நல்லதாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து சொல்லுங்க. மூன்றாவதா, விடுதலை புலிகள் தமிழீழ வைப்பகத்திலிருந்து வெளியிட்டதா ஒரு போலி 1000 ரூபாய் பணத்தாலும் இணையத்தில் உலாவருது. இதோட வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா 2009 ஆண்டில் இறுதி போருக்கு பின்னர் விடுதலை புலிகளை வென்று விட்டதாக அறிவித்த இலங்கை அரசு 1000 ரூபாய் பணத்தால் வெளியிட்டது. அந்த பணத்தாலோட வடிவமைப்பை அப்படியே இமிடியேட் பண்ணி இந்த பணத்தால் உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் நவம்பர் 27, 2009 அப்படின்னு தேதி பொறிக்கப்பட்டிருக்கு. ஆனால் 2009 வருஷம் ஜனவரி 2 தமிழீழ வைப்பகம் இலங்கை இராணுவத்தால் கைப்பற்றப்பட்டு அழிக்கப்பட்டது. அப்படிங்கிறப்போ கைப்பற்றப்பட்டு அழிக்கப்பட்ட தமிழீழ வைப்பகம் எப்படி சில மாதங்கள் கழித்து இந்த ரூபாய் நோட்டை வெளியிட்டது அப்படின்னு நமக்கு தெரில. அதனால் கண்டிப்பாக இந்த தேதியை அடிப்படையாக வச்சு பார்க்குறப்பே இந்த பணத்தால் போலியானது அப்படின்னு தெரிய வருது. இன்னொன்று, இது இன்னொரு பணத்தால் இமீடியட் பண்ணி உருவாக்கப்பட்டிருக்குங்கிறதுனாலையும் இது போலி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து பிரதானமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ் ஈழ வைப்பகம்னு ஒன்று ஏன் தொடங்கப்பட்டதுன்னா இலங்கை தமிழுடைய பணத்தை காப்பாற்றணுங்கிற நோக்கத்துக்காக தான் தொடங்கப்பட்டது. ஆனால் பணத்தாள்களை அச்சடிக்கணுன்ற நோக்கம் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா நீங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பணத்தால் அச்சிடணும் அப்படின்னா ஒரு உயர் பாதுகாப்பு கொண்ட அச்சகம் வேணும். அந்த அச்சகத்தில் பயன்படுத்தக்கூடிய தாள் மை எல்லாத்தையும் சொந்தமாக தான் உற்பத்தி பண்ணி ஆகணும். அப்படி இருந்தால் தான் சொந்தமாக பணத்தால் அடிக்க முடியும், கள்ள நோட்டு வராமல் இருக்கும். அப்படி இல்லாட்டி கள்ள நோட்டு அதிகமாக வந்து பொருளாதாரம் போயிடும். பணத்தால் அடிக்காமல் இருக்கிறது தான் சிறந்ததாக இருக்கும். இந்த காரணத்தினால தான் இலங்கை அரசாங்கம் கூட தனது பணத்தாள்களில் பெரும்பான்மையான பணத்தாள்களை அவங்க அச்சடிக்காமல் இங்கிலாந்தில் கொடுத்து தான் அச்சடித்து வாங்குறாங்க. இப்போ வந்து ஒரு முழுமையான அரசாங்கமாக எல்லா கட்டமைப்போடையும் இருக்கிற இலங்கை அரசாங்கத்தாலேயே சொந்தமாக பணத்தாள்களை அச்சடிக்க முடியலை. அப்படிங்கிறப்போ விடுதலை புலிகள் வந்து 100 ஊழியர்கள் கூட இயங்கிக்கிட்டு இருந்த தமிழீழ வைப்பகத்தில் பணத்தாள்களை சொந்தமாக அச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த வகையிலையுமே அறிவுக்கு பொருந்தாத கருத்து. அதனால் அறிவியல் பூர்வமாக பார்த்தாலும் சரி, தமிழீழ வைப்பகம் ஏன் தொடங்கப்பட்டதோ அந்த காரணத்தை வச்சு நம்ம பார்த்தாலும் சரி, தமிழீழ வைப்பகம் எந்த ஒரு பணத்தாள்களையும் பொதுமக்களுக்காக அச்சடிக்கலை, அவங்க பணத்து மேலே எந்த ரப்பர் ஸ்டாம்பையும் அடிக்கலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. சரி, பணத்தாள்களை வெளியிடாத விடுதலை புலிகள் நாணயங்கள் ஏதாவது வெளியிட்டாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தா, பொதுமக்கள் புழக்கத்திற்கான நாணயங்களை விடுதலை புலிகள் ஒருபோதும் வெளியிடலை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதே சமயம் விடுதலை புலிகள் ஒரு நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க. அந்த நாணயத்துக்கு படி ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்குது, நம்ம அடுத்த தான் பார்க்க போகிறோம். 1990 இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் இருந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து விடுதலை புலிகள் 2 சவரன் வரியை வந்து விதித்தாங்க. ஏன்னா இலங்கை படையோடு ஏற்பட்ட போரில் அவங்க வந்து மிகப்பெரிய நிதி பற்றாக்குறையை சந்திச்சிருந்தாங்க. அந்த நிதி பற்றாக்குறையை சரி செய்யணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த 2 சவரன் வரி வந்து விதிக்கப்பட்டது. இந்த வரியை கட்டினவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு விடுதலை புலிகள் வந்து நினச்சாங்க. அதனால் அந்த வரி கட்ட நபருடைய பெயர்களை வந்து எழுதி போட்டு சீட்டு குழுக்கள் நடத்தி அந்த குழுக்களில் ஜெயித்தவங்களுக்கு 1 சவரன் தங்க நாணயத்தை விடுதலை புலிகள் வந்து அன்பளிப்பாக கொடுத்தாங்க. இந்த வகையில் 2500 நாணயங்கள் வந்து விடுதலை புலிகள் தயாரிச்சிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. ஆனால் எத்தனை நாணயங்கள் தயாரித்தாங்க, அதில் எத்தனை இருக்குன்றதுக்கான எந்த விவரங்களுமே இல்லை. விடுதலை புலிகளுடைய தன்னாட்சி உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படிங்கிறதுனாலையும் இந்த நாணயத்தை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து விலை மதிப்பு எதுவும் குறிக்கப்படலை, அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுனாலையும் இது வந்து நாணயம் அப்படின்ற பிரிவில் இல்லாமல் டோக்கன் அப்படிங்கிற பிரிவில் தான் சர்வதேச நாணய சேகரிப்பாளர்கள் வந்து வைக்கிறாங்க. விடுதலை புலிகளோட இந்த தங்க நாணயத்தை பார்த்தீங்கன்னா அதோடய விட்டம் வந்து 22.7 மில்லிமீட்டராக இருக்குது.
இது 1.5 மில்லிமீட்டர் அளவுக்கு அடர்த்தியாக இருக்குது. ஒரு சவரன் அதாவது 8 கிராம் தங்கத்தினால ஆனது, அதனால் இது ரொம்ப அரிதும் கூட. இது உண்மையிலே விடுதலை புலிகளால் வெளியிடப்பட்டது தான். இதுக்கு தான் விலைமதிப்பு இருக்கப்போன்னு பார்க்க போனீங்கன்னா, அந்த தங்க நாணயம் சேகரிப்பாளர்களால் 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும், அதோட கண்டிஷனை பொறுத்து, அது வந்து எந்த மாதிரியான சான்றாதாரங்களோட கிடைக்குது, இந்த காலத்தில் நாங்கள் வாங்கணுங்கன்னு யாராவது அதுக்கு டாக்குமெண்ட் ஏதாவது வச்சுருக்காங்களாங்கிறதெல்லாம் பொறுத்து, அந்த ஆதாரங்களையும் அந்த நாணயத்தோட கண்டிஷனையும் பொறுத்து விலை போகுது. ஆனால் இதை வந்து சாதாரணமான முறையில் விற்க முடியலை, இதுக்கான சரியான பயிர்களை கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு தான் நாணய விற்பனையாளர் சொல்கிறாங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு வகையில் இது வந்து உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா, இது வரலாறு என்ன, இதோட விலை மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். உலகளவில் இருக்க தமிழர்கள் வந்து இப்போ விடுதலை புலியோட பேரால் இருக்கக்கூடிய நிறைய போலியான பணத்தாள்களை பற்றியும் போலியான நாணயங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து சில பேர் வந்து என்னென்னே தெரியாமல் வாங்குறதெல்லாம் நடக்குது, அதை இதன் மூலமாக தவிர்க்கலாம். அதனால் கவனமாக இருங்க. என்ன நண்பர்களே, விடுதலை புலிகளின் நாணயங்கள் பணத்தாள்கள் அப்படின்னு சொல்லப்படுறதோட உண்மைத்தன்மை என்ன, வரலாறு என்னங்கிறத பற்றி பார்த்தீங்களா? இலங்கையுடைய நாணயங்களையோ பணத்தாள்களையோ நீங்கள் சேகரிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, முதல்ல லக்திவா இணையதளத்துக்கு போய் பாருங்கள். அதோட லிங்க் வந்து கீழே நான் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் வாங்குறதா இல்லையாங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. நிறைய போலிகள் இருக்குது, ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி பல மிக முக்கியமான வேறெங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காத தகவல்கள் உள்ள வீடியோக்கள் வந்து நாங்கள் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு வீடியோ நீங்கள் தவற விட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியாத ஒரு நாணயத்தை நீங்கள் வாங்கி காசை இழக்கிறதுக்கோ, இல்லை மிக முக்கியமான ஒரு நாணயத்தை பற்றி நீங்கள் தெரியாமல் உங்கள் கைக்கு வந்து தவற விடுறதுக்கோ வாய்ப்புகள் ஏற்படும். ஏன் அந்த வாய்ப்பை கொடுக்குறீங்க? அதனால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.